ஹரிவோம் நன்றாக குரு வாழ்க குருவே துணை கன்னிராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் அன்பு வணக்கம் இந்த வீடியோவில் குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போறோம் இந்த குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு நம்ம வாழ்க்கையில என்னவெல்லாம் செய்யப்போகிறார் இந்த குரு பகவானுக்காக நாம் என்னவெல்லாம் செய்ய போகிறோம் செல்வங்களையும் புகழையும் பூர்வ ஜென்ம பலன்களையும் நம்ம எப்படி வாழ்க்கை முழுவதும் அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கறத பத்தி தெளிவா இந்த வீடியோவை பார்க்க போறோம் உள்ளவர்கள் எவ்வளவு பெரிய வீடியோவாக இருந்தாலும் தயாராகிடுங்க நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படியே உங்களுக்காக பொழுதுபோக்கு வீடியோக்கள் நிறைய போய் சந்தோஷம் இதுவரைக்கும் இதுவரை அப்படின்னா கிட்டத்தட்ட இருபது வருஷமா படாத பாடு பட்டு வரீங்க மிக மோசமான பொருளாதார சூழ்நிலை கழுத்த நெறிக்கிற கடன் குழந்தைகள் வாழ்க்கையில பிரச்சனை சொந்த வீடு சொந்தமாக இருந்த நிலமெல்லாம் போச்சு எல்லாத்தையும் அருகு வச்சு முடிச்சாச்சு மன உளைச்சலில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க இதனால குடும்பம் பிரச்சனையில் இருக்கு சில குடும்பம் பிரிஞ்சிருக்கு ஒரு கடினமான மனிதராக அதாவது யார் பழக வந்தாலும் கோபத்தில் தெரிக்கிறது ஆளை பார்த்தாலே இவர் ரொம்ப கஷ்டத்துல இருக்கார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுடைய உடலும் மனமும் சோர்ந்து போயிருப்பது இந்த தோல்வியை துரோகத்தை கஷ்டங்களை மறைக்கிறதுக்கு வெளியே எல்லாருக்கிட்டையும் எரிஞ்சு விழுறது உங்கள்கிட்ட துணிஞ்சு யாருமே பேச முடியாத அளவுக்கு முரட்டுத்தனமா நடந்துகிறது இத்தனை காலம் வாழ்க்கையை மிக கொடூரமான வாழ்க்கையாக வாழ்க்கையில எந்த சுகங்களையும் அனுபவிக்காம வாழ்ந்து கொண்டு இருந்தீர்கள் என் அன்பு நண்பர்களும் தோழிகளும் இந்த ராசி நண்பர்களும் தோழிகளும் எல்லாருமே அப்படியா அப்படின்னா எல்லாரும் இந்த வீடியோவை பார்க்க வர மாட்டாங்க பிறவியிலேயே கோடீஸ்வரர்களாக பிறந்தவர்கள் இந்த வீடியோவை பார்க்க வர மாட்டாங்க அவங்களுக்கு நேரம் இருக்காது ஏன்னா அவர்களுடைய பூர்வ ஜென்ம பயன்கள் அப்படி பெத்தவங்க ஏதோ புண்ணியம் செஞ்சிருக்காங்க பாவங்களை கழித்து புண்ணியத்தை சேர்த்திருக்கிறார்கள் இல்லைன்னா பாவங்களை சேர்த்து கொண்டு இப்ப சுகமா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அதை குழந்தைகள் தான் அனுபவிக்கணும் இல்லனா அடுத்த ஜென்மத்துல அனுபவிச்சாகணும் இப்படி சொகுசா வாழ்ற நண்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த வீடியோ இல்லை வாழ்க்கையில நம்ம சொன்ன இந்த கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வீடியோ இப்படியெல்லாம் ஏன் கஷ்டப்படுறீங்க தேடி வந்த பல வாய்ப்புகளை கொஞ்சம் சிந்திக்காம அவசரப்பட்டு கோபப்பட்டு வாய்ப்புகளை நழுவ விட்டு விடுவது அப்புறம் ஐயோ நழுவ விட்டுட்டோமே அப்படின்னு துடிக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் வந்து விட்டது உங்க வாழ்க்கையே அப்படியே தோசை மாதிரி பிரட்டி போடுற அளவுக்கு ஒரு அற்புதமான காலம் நம்பியவர்களுக்கு பொன்னான காலம் நம்பாதவர்களுக்கு பொய்க்காலம்

கோச்சார மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இது குரு நடக்கும் போதெல்லாம் பல ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் வாழ்க்கை அப்படியே பாசிட்டிவா மாறின சம்பவங்கள் நடந்திருக்கு எதிர்பார்க்க முடியாத மாற்றம் வாழ்க்கை அப்படியே புரட்டி போட்டிருக்கு அது உங்களுக்கும் இந்த குரு பயிற்சியின் மூலம் பொருளாதாரம் அமைதி மகிழ்ச்சி இல்லனா அடியோட மாறி உங்களுக்கு கிடைக்க போகுது கடனை எல்லாம் அடைக்க போறீங்க சுப செலவுகள் செய்ய போறீங்க சொந்த நிலம் வீடு வாகனம் இதெல்லாம் வாங்க போறீங்க ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை நீங்களும் வாழ போறீங்க நல்லதே நடக்கும் இது உண்மை இவருக்கு புதுப்பணம் வந்திருக்கு அதனாலதான் இப்படி ஆடுறார் அப்படின்னு சொல்ல கேட்டிருப்பீங்க அப்படின்னு கமெண்ட் சொல்லி அப்படி புதுப்பணம் வந்தவர் போல் உங்கள் வாழ்க்கை மாறப் போகிறது இந்த ஒரு வருடத்தில் ஐந்து வருடமாக பட்ட கஷ்டம் எல்லாம் முடிந்தது விபரீத யோகம் அதிர்ஷ்ட யோகம் இந்த ஒரு வருஷத்துல உங்களின் வாழ்க்கை புதிய உச்சத்தில் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என் அன்பு தோழிகளே பிள்ளைகளே நண்பர்களே சாதனைகளை குவிக்கப் போகிறீர்கள் அது இல்லை குபேர யோகம் குரு பகவான் வந்தாலே குபேர யோகம் தான் நம்ம முன்னாடி சொன்னது மாதிரி பிரம்மாண்டமான வீடு பதினாறு செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது ஆரோக்கியம் குடும்ப நலம் திருமணம் பணம் இது எல்லாமே உங்களுக்காக காத்திருக்கிறது நினைச்சு பாருங்களேன் ஒரு நிமிஷம் நிம்மதியான தூக்கம் அழகான வீடு ஆடம்பரமான கார் நிலம் குழந்தைகள்லாம் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்படி ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க அப்படி ஒரு குபேர யோகம் இந்த குரு பயிற்சியில் நடக்க போகிறது யோக பலன் அப்படின்னாலே அது குரு பகவானால் மட்டும்தான் கொடுக்க முடியும் நவக்கிரகத்துல குரு மாதிரி எந்த கிரகமும் கொடுக்க முடியாது முக்கியமான இடத்தை பிடிப்பவர் குரு பகவான் குடிசையில் இருப்பவன் கோட்டைக்கு சென்று விட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களே பூனையாய் இருந்தவன் மாறி விட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுபோல உட்கார இடமே உங்களுக்கு இல்லைனாலும் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியே அதுதான் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை கோட்டையில் தூங்குறதாகவும் கார் வச்சுருக்கிறதாகவும் நிலம் வச்சுருக்கிறதாகவும் கற்பனை பண்ணிக்கிங்க கனவு காணுங்கன்னு சொல்கிறீங்களே இது நியாயமா உட்கார இடம் இல்லைனாலும் சிங்க நடைபோட்டு சிம்மாசனத்தில் அமரும் காலம் உங்களுக்கு வந்துவிட்டது என் அன்பு தோழிகளே தோழர்களே பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ராசியில் பயிற்சி அடைய போகிறார் நமது குரு பகவான் ஜோதிடத்தின்படி நல்ல கவனிங்க கிரகத்தின் தெய்வமான வியாழன் ராசி மாறும் போதெல்லாம் இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சாதகமான பலன்களை கொடுக்கும் ஆனா ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் நம்ம கையில இருக்கு இதை நம்புங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறும் நம்பலன்னா முதல் படியே உங்களுக்கு சருக்கள் தான் நம்பிக்கையோட முதல் படி எடுத்து வச்சிருங்க நல்லா கவனிக்கணும் நம்பிக்கையோட முதல் படியை எடுத்து வையுங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும் இப்ப கண்ணீராசி நண்பர்களுக்கு எப்படி மாற்றம் ஏற்படுத்த போகிறது அப்படின்னா சாதாரண மாற்றம் இல்லை ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் வழியை பெற்றீர்களோ வேதனையை அடைந்தீர்களோ அந்த அளவிற்கு தற்போது உங்கள் வாழ்க்கை சந்தோஷத்தை அனுபவிக்க போகுது இந்த அஞ்சு வருஷம் பட்ட கஷ்டங்களா எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு வருத்தம் வேதனை வேலை இல்லை வருமானம் இல்லை இப்படி பல பேருக்கு இருந்திருக்கும் அப்படியே வேலையும் வருமானமும் இருந்திருந்தாலும் அது போதாது படிப்புக்கேற்ற வேலை இல்லை செலவுக்கேற்ற வருமானம் இல்லை திறமைக்கேற்ற தொழில் இல்லை தொழிலில் வேலை இல்லை இப்படி பல பிரச்சனைகள் வேலை இருந்தால் நல்ல சம்பளம் இல்லை நல்ல சம்பளம் இருந்தால் அங்கே மரியாதை இல்லை மன உளைச்சல் வீட்டுக்கு வந்தா எந்நேரமும் சண்டை சச்சரவுகள் எவ்வளவு சம்பளம் ஆகினாலும் தொழிலில் எவ்வளவு லாபம் வந்தாலும் அது நிலைக்காத வருமானமாக சம்பளமாக இருக்குது பத்து நாளில் வந்த சம்பளம் முடிஞ்சிருது மீதி இருபது நாளைக்கு கையில் பணம் இல்லாமல் தவிக்கிற சூழ்நிலை கடன் தொல்லை சம்பளம் பத்தில் தொழிலில் இருக்கிற வருமானம் பத்தில் அப்படின்னு ஒரு கடனை வாங்குறது இருக்கிற நகையெல்லாம் அடகு வைக்கிறது சொத்துக்களை அடகு வைக்கிறது சொத்துக்களை விற்கிறது இப்படி வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்திருக்கும் இந்த அஞ்சு வருஷத்தில் அது மட்டும் இல்லை ஆரோக்கிய ரீதியாக மனக்குழப்பத்தால் மன கஷ்டங்களால் நோய் அதுவரை தலையை காட்டுது காதலில் பிரச்சனை திருமணத்துல பிரச்சனை குழந்தை பிறந்த பிறகம் பிரச்சனை பேசுனாலே பிரச்சனை இப்படி கண்ணீராசி நண்பர்கள் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க அப்படி இருக்கும்போது இந்த குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துவாரா நான் சொல்ல போற மாற்றம் உண்மையாக இருக்குமா அப்படிங்கிற தவிப்பு இன்னும் அதிகமாக உங்களுக்கு இருக்கும் உண்மையா குரு பகவானை புரிந்து கொண்டவர்களுக்கு அவர் கொடுக்க போகும் பலன்கள் அற்புதமாக இருக்கும் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு அப்படிங்கிறது பழமொழி அது கேட்டது மாதிரி இனி எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும் ஒருத்தன் திடீர்னு வாழ்க்கையில முன்னுக்கு கூறுவான் திடீர்னு புகழடைவான் திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும் யோகங்கள் வரும் பணம் குவியும் சொத்துக்கள் சேரும் பவுனு காசு வண்டி வாகனம் ஆடம்பரமான வீடு இப்படி வாழ்க்கை தலைகீழா மாறி போகும் அதுதான் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு கடன் பிரச்சனையில் நீங்க வெளியில வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு அற்புதமான காலகட்டத்தை குரு பகவான் காட்ட வந்திருக்கிறார் ஒன்றும் புதுசா அவர் உங்களுக்கு கொடுக்கல நீங்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனையை அனுபவித்து விட்டீர்கள் கர்ம வினைகள் முடிந்தது கர்ம யோகம் உங்களுக்கு தொடங்குகிறது உங்க கண்ணு முன்னாடி எவ்வளவு பேர் திடீர்னு வளர்ந்துருப்பாங்க அப்படி நீங்களும் போறீங்க புகழடைய போறீங்க செல்வங்களை குவிக்க போறீங்க உங்க வாழ்க்கையை இனிமே புது விதமா ஸ்டைலிஷா மாறப்போகுது புது வியூகங்களை அமைத்து முன்னேற தொடங்குவீர்கள் தொட்ட காரியங்கள் எல்லாம் இனிமே சிறப்பா முடியும் கடைசி பெஞ்சு கூட கிடைக்காத சூழ்நிலை இருந்தது நின்றுட்டு வந்திருப்பீங்க ஆனா இன்னைக்கு கூப்பிட்டு முதல் இடத்துல உட்கார வைப்பாங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைகளும் உங்களை மகிழ்விக்கும் வளைஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வானளவு உயரலாம் அது என்ன வளைஞ்சு கொடுக்கறது ஜால்ரா போடணுமா இல்லை காலில் விழணுமா எது சொன்னாலும் அளவும் போடணுமா எல்லன்னா எண்ணெயா நிற்கணுமா தீக்குச்சின்னா நெருப்பா நிற்கணுமா அப்படி இல்லை வளைந்து கொடுத்தால் அப்படின்னா உண்மையான நெற்கதிர்கள் வளைந்து தான் இருக்கும் பதறுகள் நிமிர்ந்திருக்கும் எத்தனை பாடங்களை கற்று இன்னைக்கு தெளிவாயிருக்கீங்க அறிவு ஞானிகளாக இப்போது இருக்கிறீர்கள் பல விஷயத்தை பார்த்தாச்சு பல அறிவு பல ஞானம் பல பாடங்களை கற்று வாழ்க்கை தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் இன்னைக்கு திருப்தியான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுகிட்டோம் எல்லா இருந்து மீண்டு வந்திருக்கிறோம் வாழ்க்கையில உழைச்சி இன்னைக்கு முன்னேறதுனாலும் ஒரு நல்ல பேர் எடுத்து வந்திருக்கோம் கௌரவத்தை காப்பாத்தி நிக்கிறோம் அதனால நிதானமா சிந்திப்போம் எல்லாம் தெரிஞ்சது மாதிரி காட்டிக்க வேண்டாம் வளைந்து கொடுத்தால் வான அளவு நிதானமா சிந்திச்சு செயல்பட்டிங்க ரகசியத்தை காத்தீங்க அப்படின்னா உங்கள் புகழ் இந்த உலகம் அளவுக்கு அடையும் பெரிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும் கையை மூடிய வச்சிருங்க தேவையான இடத்துல உங்களது திறமையை காட்டுங்கள் தேவையில்லாத இடத்துல ரகசியத்தை காப்பாத்துங்க எங்க எது தேவை அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு வந்திருக்கும் தினந்தோறும் இந்த பணம் வரும் இந்த சொத்து வரும் இந்த கடன் கொடுப்பவர்கள் வருவார்கள் இந்த இருந்து செய்தி வரும் பேங்க்ல இருந்து போன் வரும் அப்படின்னு எத்தனையோ தவிப்புகள் தவச்சுக்கிட்டு இருப்பீங்க ஏமாந்து ஏமாந்து துடிச்சிருப்பீங்க இன்னைக்கு அதெல்லாம் உங்க கைக்கு வந்து சேரப்போகுது தாய் தந்தையார்கிட்ட இருந்த மன கஷ்டம் மன பிரச்சனை சண்டை இதெல்லாம் சரியாகும் தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் பிரச்சனை ஏதாவது இருந்தால் அதெல்லாம் இனிமேல் முடிவுக்கு வரும் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் கணவன மனைவி மதிக்காதது மனைவியை கணவன் மதிக்காதது கணவன் மனைவியை குழந்தைகள் மதிக்காதது அல்லது பெற்றோர்கள் மதிக்காதது சண்டை சச்சரவுகள் எப்படி எக்காலமும் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை மன உளைச்சல் வெளியில போனா பிரச்சனையாக இருக்குன்னு வீட்டுக்கு வந்தா இங்க அதுக்கு மேல இங்கதான் மன உளைச்சலாக இருக்குன்னு வெளியில போனால் அங்கே அதுக்கு மேல பிரச்சனை இப்படி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே என் அன்பு கண்ணீராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் மாறப்போகிறது நடப்பது எல்லாமே இனிமேல் நல்லதாகவே இருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க செய்யணும் இந்த குரு பயிற்சியை நல்ல பயிற்சியா இந்த குரு பயிற்சி காலத்தை வச்சுங்க மூன்று விஷயம் உண்மை உழைப்பு உதவி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் உண்மையா இருங்க அது யாருங்கிற பாகுபாடு வேண்டாம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் துறையாக இருந்தாலும் நல்லா உழையுங்க உழைப்பு உங்களுக்கு வர வருமானத்துல தொழில்ல வர லாபத்துல ஒரு கொஞ்ச தொகை யாருக்காவது உதவி செய்யுங்க உண்மை உழைப்பு உதவி இதில் நீங்கள் குரு பகவானை பார்க்கலாம் குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க உங்கள் வாழ்க்கையை தலை மாறி எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வரும் அது காமெடிக்காக சொல்லப்பட்டது ஆனால் நிஜத்தில் குடிசையில் வாழ்ந்தாலும் இனிமே உங்கள் வாழ்க்கை கோட்டையில தான் உட்காரத்துக்கு ஒரு அடி இடம் இல்லைனாலும் இனிமேல் சிம்மாசனத்தில் உங்களது அமர்வு இருக்கும் அது எல்லாமே உங்க உழைப்புல இருக்கு செய்யற தொழில படிப்படியான வளர்ச்சியை நீங்க பார்ப்பீங்க அதனால பொருளாதார நிலை உயர்த நீங்க பார்ப்பீங்க இனிமேல் குடும்பத்துல சண்டையே நடக்க கூடாது அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் உட்காந்து பேசுங்க ஏன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக நீங்க மாற போறீங்க உங்க குடும்பம் மாறப்போகுது அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் உட்காந்து பேசுங்க அப்படி சொல்லுது ஜோதிடம் கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேச வேண்டும் சிந்திக்க வேண்டும் சேர்ந்து செயல்பட வேண்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புது புது ஐடியாக்கள் பண்ணணும் புது சிந்தனைகளை உதிக்கணும் பாரம்பரியம் இதில் இருக்கணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலையும் உணவு முறையிலையும் இருக்கணும் ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றம் இதில் இருக்கணும் அப்படின்னா புதுமைகளில் இருக்கணும் அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து சிந்திக்கும் போது உங்களது குடும்பம் கொடிகட்டி பறக்கும் சிந்தித்து செயல்படும் போது வேலையிலையும் சரி தொழிலையும் சரி வளர்ச்சி பொருளாதார நிலை படிப்படியாக உயரும் போட்டியாளர்கள் எதிரிகள் துரோகிகள் பின்வாங்குவார்கள் அரசு துறையிலையும் அரசு வகையிலையும் நல்ல சலுகை உங்களுக்கு உண்டு கண்ணிராசி அப்படின்னா அமைதியானவர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவங்க ஒரு புயல் சிங்கம் பூகம்பம் அப்படின்னு யாருக்குமே தெரியாது அதை இப்போது காட்டக்கூடிய காலகட்டம் மனதில் ஏற்பட்ட இனம் புரியாத வேதனைகளும் பயங்களும் முற்றிலும் இனிமே நீங்க போகுது நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்ட போறீங்க அவ்வளவுதான் சும்மா எப்பொழுதும் மாறி இல்லாமல் புதுமையாக ஏதாவது யோசிச்சு பாருங்களேன் பல ஐடியாக்கள் உங்களுக்கு கிடைக்கும் குருபகவான் பகவான் அப்படி கொடுப்பார் நிறைய முயற்சிகளை செய்ய சொல்லுவார் உழைக்க சொல்லி கொடுப்பார் என்ன படுத்தே கிடக்கிற சோர்ந்தே கிடக்கிற தோல்வியிலே உயர்ந்து கிடக்கிற நீங்கள் எழுந்து உட்கார்ந்து யோசிக்கணும் அவ்வளவுதான் யோசிச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா குரு பகவான் ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் நடத்தி விடுவார் வேலை செய்யற இடத்திலையும் தொழில் செய்யற இடத்திலையும் இருக்கிற அத்தனை குறைகளையும் பட்டியலிட்டு எழுதி வச்சு தயவு தாட்சண்யமின்றி குறைகளை கண்டறிந்து திருத்துவீர்கள் சரி செய்ய போறீங்க என் வேலையில நான் என்ன தவறு செய்யறேன் என்னுடைய உயர் அதிகாரி என்ன தவறு செய்கிறார் கூட வேலை செய்யறவங்க என்ன தவறு செய்வாங்க வீட்டுல என்ன தவறு நடக்குது உறவினர்கள்ட்ட என்ன தவறு இருக்கு வருமானத்துல எங்க பிழை இருக்கு எங்க தடை இருக்கு அத்தனையும் எழுதி வைத்து சரிபடுத்துவீர்கள் சரி செய்வீர்கள் இதை செஞ்சு பாருங்க குடும்பத்திலையும் நண்பர்கள்கிட்டயும் உறவினர்கள்கிட்டயும் வரவேற்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்களை புதுசாக பார்ப்பாங்க பரவாயில்ல என்னமோ நடக்குது நல்லா உற்சாகமா இருக்காங்களே நீ அது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய வேகமும் விவேகமும் இந்த காலகட்டத்தில் செயல்பட போகிறது நல்ல அறிவாளிகள் ஞானிகள் சித்தர்கள் இவங்களெல்லாம் தேடி போங்க நிம்மதி எங்கே இருக்கு முதல்ல உங்கள்கிட்ட இருக்கிற மனக்குழப்பங்கள் சரியாகணும் அப்படின்னா அமைதியை தேடி போங்க ஆன்மீக தளத்துக்கு போங்க சிவன் கோவிலுக்கு போய் ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்க ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க வயதானவர்களுடைய ஆசிர்வாதத்தை வாங்குங்க சித்தர்களுடைய ஆசிர்வாதத்தை வாங்குங்க நேர் வழியில எந்த அளவுக்கு நீங்க செயல்பட்டு ஒவ்வொரு வேலையும் செய்றீங்களோ நீங்கள் எதிர்பார்த்த அத்தனையும் நடக்கும் அத்தனையே நடத்தி வைப்பார் குரு பகவான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நேர் வழியில நீங்க இருந்தீங்கன்னா அப்படி ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கு நான் சொன்ன அந்த உண்மை உழைப்பு உதவி இந்த மூன்று விஷயமும் செஞ்சிட்டீங்க அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார் மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுப்பார் செல்வங்களை கொடுப்பார் குரு யாருன்னு நினைச்சுக்கிட்டீங்க புரிந்தவர்களுக்கு இது பெரிய விஷயம் விஷயம் நான் புரியாதவர்களுக்கு குரு பகவான் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை யாரும் பொய்யை மெய்யை சொல்லுங்கள் நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே தங்கங்களே நாளைய தலைவர்களே சிங்கங்களே வாழும் தெய்வங்களே தங்கத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய குரு பகவான் வந்து விட்டார் என்னங்க தங்கம் குரு பகவான் தங்கம் குருவினுடைய உலோகம் ஒரு நாட்டின் பொருளாதார நிதி தங்கம் சார்ந்தே இருக்கிறது மார்க்ஸ் இந்த உலகை சார்ந்த மஞ்சள் பிசாசு அப்படிம்பார் தங்கத்தை ஒரு மாபெரும் கிரகமான குருவின் கட்டுப்பாட்டில்தான் தான் இந்த உலகின் பொருளாதார ஜீவனமே இருக்கிறது அப்படின்னு ஆணித்தரமாக சொல்றார் பொருளாதார மேதை காரல் மார்க்ஸ் அப்ப தங்கம் யாருடைய உலோகம் குருவின் உலோகம் பெட்டியை நல்லா திறந்து வச்சுக்கீங்க தங்கம் உங்களுக்கு கொட்ட போகுது இது கனவு அல்ல நிஜம் திறந்து வச்சுட்டு தூங்கிடாதீங்க அதுக்காக கஷ்டப்படுங்க இங்கதான் முக்கியமான விஷயமே திறந்து வச்சிட்டு ஒரு வருஷம் எங்க தங்கம் கொட்டுதுன்னு நீங்க ஒன்றும் கொட்டலையே உங்க கையில இருக்கீங்க உங்களுக்காக நான் நீட்ட முடியாது நான் உழைக்க முடியாது நீங்கள் உழையுங்கள் நீட்டுங்கள் தங்கத்தை குரு பகவான் கொண்டு வந்து வைப்பார் குருவின் உலோகம் தங்கம் ஒருத்தருடைய சம்பாத்தியத்தை பண வரவை பண பலத்தை நிர்ணயிப்பது ஜாதகத்தில் குரு ஒன்னு தெரியுமா இந்தியாவுல வாழ்ற சராசரி மக்கள் எல்லாருமே வறுமையில பிறந்து வறுமையில வாழ்ந்து வறுமையிலே இறந்து போகிறோம் பெரும்பாலான பேர் எந்த ஒரு சுகங்களையும் பார்க்காமல் இறந்து போகிறோம் இதுக்கு காரணம் என்ன தெரியுமா இந்தியாவின் ராசி மகரம் அதிபதி சனி நீதி இதையே நினைச்சு நம்ம மக்கள் இருக்காங்க கடின உழைப்பாளியாக இருந்தாலும் நமக்கான முன்னேற்றம் நம்ம வாழ்க்கையில இல்ல அப்படின்னா அதுக்கு காரணம் சனி பகவான் தான் இங்க வந்து அவர் சீர்தூக்கி பார்க்குறாரு என்ன கர்ம வினைகளை நீங்க செஞ்சீங்க முன் ஜென்மத்தில் என்ன பாவங்கள் செஞ்சீங்க என்ன நல்லது செஞ்சீங்க உலகத்தில் உள்ள அத்தனை பாவம் செய்தவர்களும் இந்தியாவில் வந்து பிறந்ததாக ஒரு ஐதீகம் அதுதான் சனி பகவான் இந்தியாவில் கஷ்டப்படுங்க அப்படின்னு கொண்டு வந்தது மாதிரி தண்டனை கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்ப என்ன பண்ணலாம் விதியை நம்ம மதியால் வெல்லலாம் விதியை மதியால் வெல்லக்கூடிய விதி ஒன்று உள்ளது தெரியுமா அப்ப கடின உழைப்பாளியாக நாம் இருந்தாலும் ஏழையாக பிறந்திருந்தாலும் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக மாற வேண்டுமென்றால் இந்த குரு பகவான் மனசு வைக்கணும் அவருடைய அருளை நம்ம பெற வேண்டும் ஜாதகத்தில் நல்ல இடம் இல்லாம கொடூரமான இடத்துல இருந்துட்டாரு அப்படின்னா கோச்சார ரீதியா குருதோஷம் நமக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் குரு நீச்சமாகவோ பகைப்பற்றோ இருந்தா எவ்வளவு அதிர்ஷ்டசாலியாக நம்ம இருந்தாலும் எத்தனை வாய்ப்புகள் வந்தாலும் நம்மளால வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அந்த கஷ்டங்களும் துன்பங்களும் துரோகங்களும் துயரங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கும் என் அன்பு நண்பர்களே தோழிகளே இதை ஆழமா புரிஞ்சுக்கிங்க அதுக்கு என்ன பண்ணோம் குரு பகவானுக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணணும் அவ்வளோதான் குருவே நமக உன் காலடியிலே நான் கிடைக்கிறேன் எல்லாத்தையும் சரி பண்ணு என் உடலை வருத்தி கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு பரிகாரம் சரி பரிகாரத்தால் என்ன நடக்கும் பரிகாரங்கிறது உண்மையா பல பேர் நம்பி இருக்க மாட்டீங்க நம்பியவர்கள் இன்னைக்கு கோடீஸ்வரர்கள் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்பியவர்கள் நம்பாத நம்மளை மாதிரி உள்ளவங்கலாம் இன்னைக்கும் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கோம் இது நடக்காதா இது நடக்காதா இது நடக்காதா அப்படின்னு திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் செல்வம் பதவி நல்ல நெறி நன்னடத்தை கருணை உள்ளம் தூய சிந்தனை குழந்தை பாக்கியம் ஆழமான அறிவு அதிர்ஷ்டம் கோடி கணக்கில் பணம் குணமுள்ள வாழ்க்கை துணை பொன் தங்கம் சுகபோகம் அதிர்ஷ்டம் இது எல்லாமே குரு பகவானுடைய பார்வை பட்டால் தான் கிடைக்கும் அப்ப இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை யார் பார்த்துக்கிட்டு இருக்காங்க குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர்களை அப்ப நம்மளையும் பார்க்கணும் அப்படின்னா ஒரு சின்ன பரிகாரம் விழுந்துருவோம் நீயே கதி நீயே விதி அப்படின்னு விழுந்துருவோம் ஜாதகத்தின்படி குரு பகவானின் பார்வை நமக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்வோம் தட்சிணாமூர்த்தியை வேண்டி விரதம் இருந்தோம் அப்படின்னா குரு தோஷம் விலகும் இந்த தோஷங்கள் பாவங்கள் முன்ஜென்ம வினைகள்லாம் தான் இந்த ராசி நண்பர்கள் எந்த ஒரு சந்தோஷத்தையும் இன்பத்தையும் நிம்மதியையும் பணக்காசையும் அனுபவிக்க முடியல அதனால அதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை செய்யுங்க இது வீட்டில் செய்யற பரிகாரம் தான் ஆனால் வலிமையான பரிகாரம் ரொம்ப கஷ்டம் கஷ்டம் அப்படின்னா யாருக்கு நம்பாதவங்களுக்கு கஷ்டம் உங்களுக்கு ஈஸி கடுமையான பரிகாரம் உங்கள் வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் கஷ்டம் அப்படிங்கறதே இருக்காது இந்த துன்பங்களையும் துயரங்களையும் நீங்க அனுபவிக்கவே மாட்டீங்க இன்னும் ஏழு சந்ததியினருக்கு ஏழு ஜென்மத்துக்கும் புண்ணியத்தை சேர்க்கிற ஒரு அற்புதமான பரிகாரம் இது நம்பிக்கையோட பரிகாரத்தை கேளுங்க குரு பகவான் ஜாதகத்துல வலிமை இழந்து இருந்தா நாம் சொன்ன அத்தனை கஷ்டங்களும் நம்ம வாழ்க்கையில இருக்கணும் அப்ப அவருடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க வியாழக்கிழமை ஒரு அற்புதமான நாள் தான் இந்த பரிகாரத்தை செய்ய போறோம் எப்ப செய்ய போறோம் அப்படின்னா சுக்கிலபட்சம் எனப்படும் வளர்ப்பறையில் நம்ம ஆரம்பிக்கணும் ஒரு வியாழக்கிழமையில் வளர்ப்புறையில் ஆரம்பிக்கிற அந்த விரதம் தொடர்ந்து பதினாறு வியாழக்கிழமை விரதம் இருக்கணும் அத்தனை அற்புதமான பலன்களும் கிடைக்கும் நம்ம சொன்ன அந்த செல்வங்கள் அனைத்துமே கிடைக்கும் கொஞ்சம் எங்களால் முடியும் அப்படின்னா மூன்று வருடங்கள் இடைவிடாமல் இந்த விரதத்தை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா குரு பகவானின் பூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும் எத்தனை பெரிய கிரகங்கள் நம்மளை வீழ்த்தணும் அப்படின்னு நினைச்சாலும் குரு பகவான் சமாதானம் செய்து அவர்களை அனுப்பி வைப்பார்கள் என்னுடைய பக்தன் எதுவும் செய்யாதீர்கள் அவ்வளவு பெரிய பரிகாரம் செய்திருக்கிறார் அப்படின்னு நமக்காக போராடுவார் குரு பகவான் ஈஸ்வரனிடம் வரம் வாங்கி கொடுப்பார் எல்லா செல்வங்களும் கொடுக்கணும் அப்படின்னு நம்பிக்கையோடு அந்த பரிகாரத்தை செய்யுங்க குரு பகவானுக்காக வியாழக்கிழமை விரதம் எடுக்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மூன்று உறுதிமொழிகளை நீங்க எடுத்துக்கணும் ஒன்று நம்பிக்கை அதாவது குரு பகவானை நம்பி இந்த விரதம் நாங்கள் எடுக்கிறோம் அதற்கான செல்வங்களை குரு பகவான் நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை நூறு சதவிகிதம் இருக்க வேண்டும் இரண்டாவது எத்தனை தடைகள் வந்தாலும் இந்த விரதத்தை நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்கணும் மூன்றாவது பெண்களுக்கான அந்த மூன்று நாட்கள் எடுத்துக்கிட்டே அப்படின்னா ஏதோ ஒரு வியாழக்கிழமை இந்த மூன்று நாட்கள் வந்துருச்சு அப்படின்னா அந்த வியாழன் நிறுத்திட்டு அடுத்த வியாழனிலிருந்து உங்களது விரதத்தை ஆரம்பிச்சுக்கலாம் அது ஆண்களுக்கு உடல் ஒத்துழைக்கல சுத்தமா முடியல அப்படின்னா அதற்கு ஒரு விதிவிலக்கு உண்டு அடுத்த வியாழக்கிழமை எடுத்துக்கங்க ஆனால் எக்காரணத்தை கொண்டும் உடல் ஒத்துழைக்குது ஆனா மற்ற சூழ்நிலை காரணம் காட்டவே கூடாது இந்த விஷயத்தில் இந்த மூன்று உறுதிமொழிகளையும் எடுத்துக்கிட்டு நம்ம விரதத்தை ஆரம்பிக்கலாம் சரி எப்படி விரதம் இருக்கிறது வளர்ப்பிரை வியாழனில் ஆரம்பிங்க ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்ற நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளார இந்த பரிகாரத்தை செய்யுங்க அதிகாலையில் எழுந்து குளித்து மஞ்சள் நிற ஆடையை அணிஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் உண்ணாமலும் எதுவும் அருந்தாமலும் குரு பகவானுக்குரிய நவக்கிரக கோலம் அதாவது கோல கட்டியால் இல்லை பொடியால் இல்லை மண்பொடியால் இல்லை பச்சரிசி மாவால் கோலம் போடணும் நீங்கள் பச்சரிசி மாவை அரைச்சியும் கோலம் போடலாம் அதுபோல் பொடியாகவும் கோலம் போடலாம் ஆனால் பச்சரிசி மாவால் கோலம் போடணும் அந்த கோலத்தை வாசல்லையும் பூஜை அறையிலையும் போட்டுக்குங்க அடுத்தது வழக்கம் போல் கற்பூரம் அகர்பத்தி சாம்ராணி இது எல்லாமே இந்த வீடு முழுவதும் நமக்கு வாசனையை கொடுக்கக்கூடிய ஒரு பக்தியை நம்பிக்கை அளிக்க கூடிய இருக்கணும் வழக்கம் அடுத்தது மூன்று குல தெய்வத்துக்கு மகாலட்சுமிக்கு குரு பகவானுக்கு இந்த மூன்று தீபம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு தீபம் இழுப்ப எண்ணெயால் பஞ்சு திரி வச்சு ஏற்றிக்கோங்க இது குலதெய்வத்துக்கான தீபம் இரண்டாவது மகாலட்சுமிக்கு தீபம் சுத்தமான நெய்ய ஊத்தி தாமரை தண்டு திரிய வச்சு தீபம் ஏற்றணும் இது மகாலட்சுமிக்கான தீபம் மூன்றாவது தீபம் குரு பகவானுக்குரிய தீபம் ஐந்து எண்ணெய் கலந்த பஞ்ச தீப எண்ணெய் நல்லெண்ணெய் வேப்பெண்ணெய் விளக்கெண்ண நெய் இழுப்ப எண்ணெய் இந்த ஐந்து எண்ணெய் கலந்த தீப எண்ணெயை ஊத்திக்க ஊத்தி அதுல மஞ்சள் திரி கலர் திரியாவும் வைக்கலாம் இல்லைனா உங்க வீட்டில் மஞ்சள் துணி புது துணி இருந்ததுன்னா அதுல கொஞ்சம் கீழ்ச்சி திரியா வச்சுக்கிங்க இந்த மூன்று தீபத்தையும் ஏத்திக்கங்க முக்கியமான விஷயம் என்னன்னா தரமான பொருட்கள் இருக்கும்போது நூறு சதவிகிதம் உங்களுக்கான பரிகாரம் வெற்றி பெறும் குரு பகவானுடைய அருள் கிடைக்கும் இதில் முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் தரமான பொருட்களாக இருக்கணும் கடமைக்கு புள்ள பெத்து காண்டாமிருகத்துக்கிட்ட கொடுத்த கதையா தரமில்லாத பொருட்களை பயன்படுத்தி பரிகாரம் பழிக்கலை ஜெயிக்கல அப்படின்னு புலம்ப கூடாது தரமான பொருட்களாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா நூறு சதவிகிதம் அது நடக்கும் இது உறுதி தரமான பொருள் பக்கத்தில் இல்லை அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க குட் பேபி தொண்ணூறு நாற்பத்தி மூன்று அறுபத்தெட்டு எண்பத்தி ஆறு இருபத்தி ஆறு இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தரமான பொருட்களை வாங்கிக்கிங்க பச்சரிசியால் செஞ்ச கோலமாவு கட்டி இருக்கு பொடி இருக்கு இதில் ஒன்பது பூஜை பொருட்களை கலந்து சிறப்பாக செஞ்சுருக்காங்க அதுவும் புதுமையாக செஞ்சுருக்காங்க பஞ்சகாவிய அகர்பத்தி பஞ்சகாவிய விளக்கு அதுபோல் சுத்தமான நெய் பஞ்சதீப எண்ணெய் தீப எண்ணெய் அத்தனை பூஜை பொருட்களும் தரமான பொருட்களாக செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தேவைன்னா வாங்கிக்கிங்க இல்லைன்னா அக்கம்பக்கத்தில் கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்கங்க அது தப்பு இல்லை இது ஒரு விளம்பரம் தான் ஆனால் தரமான பொருட்கள் மிக மிக முக்கியமானது தரமான பொருட்களுக்கு செய்கிற செலவு நூறு மடங்காக ஆன்மீகத்தில் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் இதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த பூஜையை நம்பிக்கையோட செயல்படுத்த ஆரம்பிங்க மூன்று தீபத்தையும் ஏற்றி வச்சுக்கோங்க எங்கே ஏற்றி வைக்கணும் அப்படின்னா அந்த கோலம் விட்டுருக்கீங்கள மேலே ரெண்டு கீழே ஒன்று முக்கோண வடிவில் வச்சுட்டு சரி எந்த பக்கம் பார்த்து நீங்கள் உட்காரணும் அப்படின்னா நீங்கள் தெற்கு பக்கம் பார்த்து உட்காரணும் குரு பகவான் போட்டோ இருந்ததுன்னா அதை கோலத்துக்கு முன்னாடி வடக்கு பார்த்து வச்சுருங்க குரு பகவானுக்கு உரிய திசை வடக்கு திசை தீபத்தை ஏற்றி வச்சுக்கிங்க இப்போ இந்த மந்திரத்தை தியானம் செய்ய ஆரம்பிச்சுருங்க அதாவது இரண்டு மந்திரம் சொல்லுவேன் ரெண்டில் எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு மந்திரத்தை எடுத்துக்கங்க முதல் மந்திரம் ஓம் ப்ரீம் பிரகஸ்பதாயே நம்ம மனசில் அடி வயத்திலேருந்து வெளியில் வரணும் நம்பிக்கையோட வெளியில் வரணும் அடுத்த மந்திரம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படிங்கிற அந்த மந்திரம் ஸ்கிரீன்ல இருக்கு பாத்துங்க இந்த ரெண்டு மந்திரத்தில் ஒரு மந்திரத்தை தேர்வு செஞ்சுக்கிங்க தேஷ்கால பத்ரா முறையின்படி அப்படின்னா இது ஒரு முறை ஜோதிடத்துல ஆன்மீகத்துல குருவின் அருளை பெறணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை கலியுகத்தில் இரண்டாவது மந்திரத்தை இந்த பரிகாரம் முடியறதுக்குள்ளார நீங்க எழுபத்தி ஆறாயிரம் முறை உச்சரிச்சிருக்கணும் முதல் மந்திரத்தை பத்தொம்போதாயிரம் தடவை உச்சரிச்சிருக்கணும் அப்ப என்ன பண்ணணும் இந்த மந்திரத்தை என்றத்துக்கு ருத்ராட்சம் இருந்தா நல்லா ஒவ்வொரு ருத்ராட்சம் கடக்கும் போதும் இந்த மந்திரத்தை நீங்க எண்ணிக்கலாம் அப்படி இந்த மந்திரத்தை நீங்க எழுபத்தி ஆறாயிரம் முறை உச்சரிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ஆயிரத்தி முறை சொல்லணும் அப்பதான் உங்களால இந்த விரதம் முடியும் போது எழுபத்தி ஆறாயிரம் முறையோ அல்லது முதல் மந்திரமான பத்தொம்போதாயிரம் தடவையோ சொல்லி முடிச்சிருக்க முடியும் இரண்டாவது மந்திரம் மிக முக்கியமான மந்திரம் பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூன்று கடவுள்களின் ஆசையையும் குருவின் முழு அருளையும் கொடுக்கக்கூடிய மந்திரம் முடிஞ்ச வரைக்கும் இந்த இரண்டாவது மந்திரத்தை நீங்க தேர்வு செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது மும்மூர்த்திகளின் ஆசை உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது காலையில் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு மாலை வரைக்கும் எதையும் உண்ணாமல் தண்ணி குடிக்கலாம் குடிச்சிங்க எதுவுமே சாப்பிடாம விரதம் இருங்க மாலை அருகில் உள்ள ஒரு சிவன் கோவிலுக்கு போங்க அங்க சிவனை முதல்ல வணங்கிங்க அடுத்தது நவக்கிரக சன்னதியை சுற்றி வாருங்கள் அதுக்கப்புறம் குரு பகவானுக்குரிய இடம் இருக்கும் தட்சிணாமூர்த்தி அங்க சந்தனம் மஞ்சள் இதை அபிஷேகமா செய்யுங்க அதுக்கப்புறம் குங்கும பூ கலந்த பசும்பாலை கொண்டு குரு பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுங்க அப்புறம் மஞ்சள் நிற பூக்கள் சாத்தி மஞ்சள் நிற இனிப்புகளை நைவேத்தியமா செய்து வழிபடுங்க லட்டா இருந்ததுன்னா நல்லா இருக்கும் ஏன்னா மஞ்சள் நிறம் அடுத்தது ஆடைகள் அல்லது லட்டு இத இல்லாதவர்களுக்கு முடியாதவர்களுக்கு கோவிலில் இருக்கிறவங்களுக்கு தானம் கொடுங்க ஏன்னா குருவுக்கு உரிய மஞ்சள் நிறத்தில் லட்டு இருக்கிறது நல்லது அது மட்டும் இல்லை இந்த பொருளையும் நீங்க தானமாக கொடுக்கலாம் மஞ்சள் தங்கம் பருப்பு துணி மூல உப்பு தூய நெய் மஞ்சள் பூக்கள் புஷ்பராகம் கற்கள் இல்லைன்னா ஆன்மீக புத்தகங்கள் இதை தானமாக கொடுக்கலாம் அது உங்க வசதிக்கேற்றது மாதிரி நீங்க கொடுங்க அடுத்தது கோவிலில் இதெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வாங்க உப்பு சேர்க்காத உணவை சமைத்து சாப்பிடுங்கள் வியாழக்கிழமை விரதத்தை நிறைவு செய்யுங்க இப்படி ஒவ்வொரு வியாழக்கிழமை வரை அதாவது பதினாறு வியாழக்கிழமையோ அல்லது மூன்று வருடம் நூத்தி ஐம்பத்தி எட்டு வியாழக்கிழமையோ இந்த விரதத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா குரு பகவானின் பூரண அருள் எது வரைக்கும் உங்கள் வாழ்நாள் முழுவதுமே அவருடைய அருள் ஆசி கிடைக்கும் அப்படி கிடைச்சதுன்னா உங்களை அடிச்சிக்க இந்த பூலோகத்தில் யாருமே இல்லை அத்தனை அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வந்து உங்கள் காலடியில் போடுவார் இந்த குரு பகவான் முக்கியமா இந்த மூன்று உறுதிமொழிகளை எடுத்துக்கிட்டு இந்த விரதத்தை ஆரம்பிங்க உங்க வாழ்க்கையில அத்தனை செல்வங்களையும் சேர்க்க முயற்சி பண்ணுங்க இப்போ ஒன்பதாம் வீட்டு குரு என்ன செய்ய போறார் யோகத்தை கொடுக்க போகிறார் கொட்ட போகிறார் இதுவரைக்கும் எட்டில் இருந்த குரு சோதனை செய்து கொண்டிருந்தாலும் ஒன்பதில் வந்த குரு அள்ளி கொடுக்க போகிறார் மன்னிச்சுட்டார் ஐயோ பாவம் அப்படின்னு பாவப்பட்டு விட்டார் உங்கள் ராசியை தான் பார்க்குறாரு இங்க இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா குரு பகவான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு அதிகமாக அள்ளி கொடுப்பார் உங்கள் கட்டத்தில் இருக்கிற எந்த இடத்தையும் பார்க்கறதை விட முழுசா உங்க ராசியை பார்க்கிறார் கொடுத்து வச்சவங்க கண்ணீராசி நண்பர்களும் தோழிகளும் இங்க இருக்கிற ராசிகளிலேயே ராசி நண்பர்கள் ராசியை பாக்குறாங்க ராசினா மொத்தமா உங்களுடைய வாழ்க்கையை முழுவதும் எந்த விஷயத்திலெல்லாம் பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையும் சரி செய்வார் ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க கர்ம வினைகளை அனுபவித்து விட்டீர்கள் கர்ம யோகம் ஆரம்பித்து விட்டது ஒரு வேளை அனுபவிக்கல அப்படின்னா ஏதாவது மிச்ச சொற்றம் இருந்ததுன்னா அனுபவிச்சிருங்க அனுபவிச்சிருங்க அப்படின்னா கஷ்டம் வந்ததுன்னா முழுசா ஏத்துக்குங்க யாருக்காவது கஷ்டப்பட்டு உதவி செய்யுங்க ஏதாவது கஷ்டமான வேலைகள் இருந்தா நீங்களே வெளியே போய் செஞ்சிருங்க ஒதுக்கி தள்ளி அப்புறம் இது இது ரொம்ப கஷ்டமான வேலை வேலை நஷ்டம் அடையக்கூடிய அதெல்லாம் முடிச்சிருங்க கர்ம யோகம் ஆரம்பிக்க போகுது உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கிறார் இனி எல்லாத்துலேயுமே உயர்வு தான் வளர்ச்சிதான் பொருளாதாரம் தொழில் வேலை குடும்ப வாழ்க்கை வெளிநாட்டு வாழ்க்கை ஆசைப்பட்ட துறை அரசியல் அரசுத்துறை துறை சினிமா மருத்துவத்துறை இப்படி எந்த துறையில இருந்தாலும் வளர்ச்சி 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 என்ன விஷயம் உங்களை நீங்க நம்பணும் அவ்வளவுதான் நம்பாமல் உங்களை அலட்சியப்படுத்தினாலும் சரி குரு பகவானை அலட்சிய அலட்சியப்படுத்தினாலும் நான் சொல்ற வார்த்தைகளை அலட்சியப்படுத்தினாலும் நஷ்டம் எனக்கோ ஜோதிட விதிக்கோ குரு பகவானுக்கோ இல்ல உங்களுக்கு தான் நஷ்டம் ஒரு இரண்டு வருடமோ மூன்று வருடங்களுக்கு பிறகு நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை இழப்பீங்க அந்த வாய்ப்பு உங்களை விட்டு போகும் அந்த வாய்ப்பை தவற விடுவீர்கள் நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியான வார்த்தைகளாக இருக்கும் ஆனா இன்னும் அதிகப்படியான வார்த்தைகளை நான் சொல்லணும் இன்னும் நூறு மடங்கு இந்த விஷயத்தை நான் உயர்த்தி பேசணும் எப்படின்னா ம் கோடீஸ்வரர் ஆக போறீங்க பணம் கொட்ட போகுது பணமழை அடிக்கப் போகுது செல்வங்கள் போகுது பவுனெல்லாம் கொட்டப்போகுது அப்படின்னு நான் சொல்லணும் அப்படிலாம் சொல்லாம உழைப்புக்கேற்ற பலனை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போகிறார் அப்படின்னு மிதமாக சொல்லுகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிங்க அதனால் நம்பினால் குரு பகவான் அள்ளி கொடுப்பார் உண்மை உழைப்பு உதவி இந்த மூன்று விஷயத்தையும் கடைசி வரைக்கும் கடைபிடிங்க அத்தனை துறையிலையும் வெற்றி பெற்று புகழடைவிங்க உங்கள் கொடியை நாட்டுவீர்கள் சிங்க நடை போட்டு சிம்மாசனத்தில் சென்று அமர்வீர்கள் பணம் கொட்டும் நீங்க எந்த வேலை தொடங்கினாலும் சரி எந்த வேலையில் இருந்தாலும் சரி ஆனால் நிதானமாக செயல்படுங்கள் பெரிய மனிதர்களுடைய ஞானிகளுடைய சொந்தமா வாழ்க்கையில் முன்னேறினாங்கல்ல அவர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் உசிர கொடுத்து போராடி வாழ்க்கையில முன்னேறினவங்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் எந்த துறையிலேயே நீங்க ஆசைப்பட்ட துறையில் வாய்ப்புகள் கிடைக்கும் அதுபோல் உங்களுடைய செல்வாக்கு உயரும் நீங்கள் பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும் இதுவரைக்கும் வெளியே தெரியாமல் இருந்த உங்களுடைய திறமைகள் உங்களுடைய பெயர் புகழ் இதெல்லாம் வெளியில் வரும் ஏன்னா ராசியை பார்க்குறார் இந்த ஊருக்கு மட்டும் இல்ல நீங்கள் நினைக்கிற நம்ம ஊருக்கு பெரிய ஆயிடுவோமா அப்படிங்க உங்கள் ஊருக்கு மட்டுமல்ல இந்த உலகிற்கே தெரியும் நீங்கள் பெரிய ஆள் அப்படிங்க பெரிய ஆளாக மாறும் காலம் இப்போது எல்லா விதத்திலையும் எல்லா தொழில் வேலையிலையும் வெற்றி தயவு செஞ்சு என் அன்பு கன்னிராசி நண்பர்களே தோழிகளே பிள்ளைகளே பெரியோர்களே பயன்படுத்திக்கிங்க அலட்சியப்படுத்தாதீங்க வாய்ப்புகளை தவற விடாதீங்க நாம வாழறதுக்கும் உலகத்துல சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கும் இன்னும் காலங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போராடுங்க ஏன்னா நீங்க தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய காலம் கெட்டதெல்லாம் விலகக்கூடிய காலம் முதலீடு செஞ்சீங்கன்னா வெற்றி பெறுவீர்கள் நிதானித்து முதலீடு செய்யுங்க தொழில் ஆரம்பிக்கலாம் அந்த காலகட்டத்தில் கவலையப்படாதீங்க நிலம் வாங்குங்க வீடு கட்ட வேண்டிய வாய்ப்பு வந்ததுன்னா கட்டுங்க பவுன் வாங்கணுமா வாங்குங்க கார் வாங்கணுமா என்ன நினைக்கிறீங்களோ அதை வாங்குங்கள் இல்லைனா எழுதி வச்சுக்கோங்க அதற்காக கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க அப்படியே நடக்கும் உங்க ராசியில குரு இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சை குறைத்து கொள்ளுங்கள் வாயை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் ரகசியத்தை வெளியிடாதீங்க சண்டை சச்சரவுக்கெல்லாம் போகாதீங்க கொஞ்சம் விலகுங்க நம்ம வாழ்க்கையை பார்ப்போம் நம்முடைய குடும்பத்தை பார்ப்போம் இது வரைக்கும் பட்டதெல்லாம் போதும் நாம அவமானப்பட்டது இல்லாமல் நம்முடைய குடும்பமே இன்னைக்கு அவமானப்பட்டிருக்கு தூக்கி நிறுத்தணும் கண்ணிராசியில் பிறந்துட்டு நம்ம இவ்வளோ அலட்சியமாக இருக்கக்கூடாது இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது இன்னொன்று தெரியுங்களா முதல்ல நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் அப்படின்னு யார்கிட்டையும் சொல்லாதீங்க சந்தோஷமாக இருக்கேன் ஆண்டவன் புண்ணியத்தில் அப்படின்னு சொல்லிடுங்க சந்தோஷமாக இருக்கேன் எந்த குறையும் இல்லாமல் நல்லா இருக்கேன் அப்படின்னு வாய் விட்டு சொல்லுங்க அது கண்டிப்பாக நடக்குங்க யாரையும் பகச்சிக்காதீங்க அடுத்தது குடும்பத்தினரை தொழிலில் போட்டியாளர்களை உறவினர்கள்கிட்ட கொஞ்சம் அன்போடும் அனுசரணையோடும் நடந்துக்குங்க எங்கே எங்கேயும் எப்போதும் தெளிந்த சிந்தனையோடு இருங்க குழம்பியில் குழம்பிக்கிட்டே இருக்காதிங்க வெளிநாடு விசா உங்களை தேடி வரும் எதிர்பார்க்காத சம்பளம் வரும் காணாமல் போயிருந்த பொருட்கள் மீண்டும் கைக்கு வந்து சேரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால இத்தனை அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது அடுத்தது குரு பகவான் மூன்றாம் வீட்டை பார்க்கிறார் அப்ப வியாபாரம் தொழில் இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றம் வரும் முதலீடுகளை போட்டு திக்கும் வச்சிருவீங்க போட்டியாளர்களை உங்களுடைய வருமானத்தை பார்த்து அதிர்ந்து போவாங்க எதிரிகள் துரோகிகள் தடை ஏற்படுத்தணும் நீங்க வாழ்க்கையில முன்னேறிட கூடாது நினைக்கிறாங்களே அவங்க எல்லாம் கூணி குறுகி வருத்தப்படுவாங்க அனுபவம் வாய்ந்த பணியாளர்களை வேலைக்கு அமர்த்துவீங்க உங்கள் திறமைக்கேற்ற வேலையில் போய் சேருவீங்க நவீன வசதிகளை பயன்படுத்தி வாடிக்கையாளர்களை கவருவீங்க எலக்ட்ரிக்கல் டிராவல்ஸ் கட்டிட உதிரி பாகங்கள் இந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஆதாயம் இருக்கும் அதுபோல பங்குதாரர்கள்ட்ட கருத்து மோதல்கள் இருந்தா அதெல்லாம் நீங்கிடும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய கனிவு பார்வை உங்கள் மீது விழும் உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் பதவி உயர்வு தேடி வரும் சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள் அயல்நாட்டில் நல்ல வாய்ப்பு தேடி வரும் அரசியல்வாதிகள்லாம் உங்கள் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்வீர்கள் ஒரு விஷயம் நீங்களே வேணான்னு சொன்னாலும் அதுவாக வந்து சிக்கும் அதுவாக உங்களை தேடி வரும் அப்போதும் நீங்க மறுத்து விடாதீர்கள் அதை அடைய முயற்சி பண்ணுங்க யாரையும் பகச்சிக்கொள்ளாதீங்க வாய்ப்புகள் ஒரு சில முறை தான் நம்ம வாழ்க்கையிலே கிடைக்கும் அதை பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய யோகத்தை உங்களால் அடைய முடியும் அதுபோல பெண்கள்லாம் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் ஏன்னா உங்கள் ராசியை பார்க்கிறார் குரு பகவான் அது மூன்றாம் வீட்டை வேற பார்க்கிறார் போராட்ட குணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் எத்தனை தடைகள் வந்தாலும் என் அன்பு தோழிகள் அடிச்சு தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருப்பீங்க குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம் நம்ம தோழிகளுக்கெல்லாம் வெளியில விட சமூகத்தை விட நம்ம வீட்டுக்குள்ளாரே மிகப்பெரிய போரை நடத்த வேண்டியிருக்கும் இங்கே முதல்ல போரில் வெற்றி பெற்றால்தான் வெளியிலே நம்ம முதல்ல தலை காட்ட முடியும் அந்த அளவுக்கு ஒரு போராட்டத்தை அனுபவித்து கொண்டிருப்பீர்கள் என் அன்பு கண்ணிராசி தோழிகள் அவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலம் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் சுய தொழில் ஆரம்பிப்பீங்க குடும்பத்தில் உங்களாலவே முன்னேற்றம் ஏற்படும் முக்கிய பிரச்சனையில் மௌனமாக இருந்துருங்க உங்கள் மனசில் இருக்கிற ரகசியத்தை வெளியிடாதீங்க சரியான நேரத்தில் வெளியிடுங்க எந்த ஒரு பிரச்சனையுமே பெரிதுபடுத்தாமல் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் நம்ம குழந்தைகள் முன்னேறணும் நம்முடைய கணவன் நல்லா இருக்கணும் நம்மளை பெற்றவங்க நல்லா இருக்கணும் நாம் பிறந்ததுக்கு ஏதாவது புண்ணியம் செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க அப்படி ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது திட்டமிட்டபடி உங்கள் வாழ்க்கை அற்புதமாக போகும் அதுபோல் ஐந்தாம் வீட்டை குரு பார்க்கிறார் வட்டிக்கு வாங்கின கடனை கொஞ்சம் கொஞ்சமாக முடிப்பீங்க கடன் பிரச்சனை தீரும் ஏன்னா எடுக்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும்போது கடனெலாம் இருக்காது கடன் வாங்குறதுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து இன்னும் கடன் வேணுமா இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கீங்களே இருக்கும்போது கொடுங்க அப்படிங்கிற சூழ்நிலை வரும் நீங்கள் வேணால் பாருங்கள் எல்லாம் உங்க கையில இருக்கு நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் நிறைய இருக்கு வாய்ப்புகளும் உழைப்பும் உங்க கையில தான் இருக்கு நம்பிக்கை உங்க கையில தான் இருக்கு நீங்க தான் முயற்சி பண்ணணும் உங்களால் பயனடைந்தவர்கள் உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போனாலும் இந்த காலகட்டத்தில் உதவி செய்ய முன்னாடி வருவாங்க ஆன்மீகவாதிகள் சித்தர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு உண்டு குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைய வேண்டி இருப்பீங்க ஆனா அதெல்லாம் செய்ய முடியாம இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் அதை செய்வீங்க ஓரளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு கன்னிராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் உண்டு ஆன்மீக சிந்தனைகள் அற்புதமா உதிக்கும் என் அன்பு கன்னிராசி நண்பர்களே தோழிகளே பெரியோர்களே உங்க வாழ்க்கையில் நீங்க முன்னேறணும் அப்படின்னா ஆன்மீகத்தை முழுசா நம்புங்க அங்குதான் நமக்கு தெளிவு பிறக்கும் அங்குதான் நமக்கு அமைதி கிடைக்கும் அங்குதான் நமக்கு அற்புதமான சிந்தனை கிடைக்கும் புது புது வாழ்க்கை அங்குதான் நமக்கு கிடைக்கும் அதனால தான் நான் எப்பொழுதுமே சொல்றது ஆன்மீகத்தில் ஈடுபடுங்கள் ஆன்மீகம்னு இந்த உலகத்துல இல்லை அப்படின்னா இன்னைக்கு இந்த பூலோகம் வந்து இன்னும் அந்த போர்க்காலத்தின் அடிப்படையில் தான் இருந்திருக்கும் பல இடங்கள்ல இந்த அமைதி இருக்காது அதனால தான் இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம் ஏன்னா மனிதன் அப்படிங்கிறவன் யாருக்கு பயப்படலைனாலும் இறைவனுக்கு பயந்தே ஆக வேண்டும் கருமாவுக்கு பயந்தே ஆக வேண்டும் ஏன்னா இன்னைக்கெல்லாம் உடனே காட்டிடுது யாருக்காவது வயித்தறிச்சல கொட்டிட்டு வைத்தறிச்ச வாங்கினா அடுத்த நிமிஷம் அது நடக்குது அவங்களுக்கு அப்படி ஒரு காலத்துல நம்ம இருக்கோம் ஆன்மீகத்தை முழுசா நம்புங்க உழைப்பை நம்புங்க உதவி செய்யுங்க ஒரு அற்புதமான குரு பலன்களை நீங்க பார்க்கலாம் யோகா பிராணயாமம் தியானம் இதெல்லாம் செய்யுங்க உங்களது மனமும் உடலும் அமைதி பெறும் புது புது யோசனைகள் வரும் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் ஏற்படுத்த முடியும் எல்லாவற்றிற்கும் பெரியதளம் குருதளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் ஏன் அது பெரிய பரிகாரம் தலம் அப்படின்னா குரு பகவானுக்கு முருக பெருமான் காட்சி கொடுத்து அருள் உபதேசம் கொடுத்த தலம் பிரணவ மந்திரங்களுக்கான உரைகள் சந்தேகங்கள் தீர்க்கப்பட்ட இடம் அதுதான் அது மாதிரி பிரம்மணம் பிரம்ம ரகசியத்தை முருகனிடம் இருந்து அறிந்த இடமும் திருச்செந்தூர் தான் எவ்வளவு பெரிய இடம் பாத்தீங்களா அதனால குருவிற்கெல்லாம் குருவாக விளங்குபவன் திருச்செந்தூர் முருகன் அந்த ஆலயத்துக்கு சென்று வாருங்கள் மிக பெரிய பாக்கியத்தையும் புண்ணியத்தையும் நீங்க அடைவீங்க இந்த குரு பயிற்சியை முழு நம்பிக்கையோடும் முழு முயற்சியோடும் பயன்படுத்திக்க பாருங்க செயல்பட ஆரம்பிங்க வெற்றி நமது வெற்றி நிச்சயம்